நாம் ஏற்கனவே சொன்னது போன்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முக்கியமான பொறுப்புகளில் கையெழுத்திடுவார் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதுல ஏற்கனவே இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்துல வாழ்வாதாரத்தில் இருந்த அரசு குடும்பத்தினர்களுக்கு 4000 ரூபாய் நிவாரண தொகையாக வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. தேர்தல் வாக்குறுதியில அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த அறிவிப்பை பின்பற்றக்கூடிய வகையில 2,07,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு முதல் தவணையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அந்த அந்த திட்டத்துல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டிருக்கிறார். முதல் தவணையாக 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதியில அறிவிக்கப்பட்டிருந்தது. அதுல முதல் தவணையாக 2,000 ரூபாய் கொரோனா நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தினம் கையெழுத்திட்டு இருக்கிறார். இதற்கான அந்த திட்டமானது விரைவில் இந்த பயனாளிகளுக்கு வந்து அந்த தொகையை கொடுத்து இந்த திட்டமானது விரைவில் துவக்கி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற பல்வேறு திட்டங்களை இன்றைய தினம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த தினம் கையெழுத்திட்டு துவங்கி வைத்திருக்கிறார். அதுல குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமாக மே மாதம் ₹2,000 வழங்கப்படும் என்ற அந்த கோப்புகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கையெழுத்திட்டு இருக்கிறார். இதுல வந்து 2.07 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள். இந்த திட்டம் இந்த திட்டத்துக்கான அந்த கோப்புகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் கையெழுத்திட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து ஆவின் பால் விலையை லிட்டருக்கு ₹3 குறைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இது வந்து முக்கியத்துவமானதாக பார்க்கப்படுகிறது. அனைத்து குடும்பங்களும் இதன் மூலமாக பயனடையும். ஆவின் பாலை வந்து பெரும்பாலான குடும்பத்தினர் வந்து பயன்படுத்தி வருகிறார்கள். அத்தியாவசிய ஒரு பொருளான பால் விலையை வந்து தற்போது முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அந்த பால் விலையானது குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆவின் பால் விலை ₹3 குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். அதற்கான கோப்புகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கையெழுத்திட்டிருக்கிறார். 3 முக்கியமான திட்டங்கள்ல முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கையெழுத்திட்டிருக்கிறார். முதல் கையெழுத்தாக அது கொரோனா நிவாரண உதவியாக 2,000 ரூபாய் முதல் தவணையாக வழங்கப்படும். அதே போல நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம். அதே போல ஆவின் பால் விலை வந்து ₹3 குறைக்கப்படும் உள்ளிட்ட 5 தேர்தல் வாக்குறுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கையெழுத்திட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு அவர் வந்து முதல் முறையாக இன்றைய தினம் தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பொறுப்பேற்ற கையோடு முக்கியமான கோப்புகளில் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து கையெழுத்திட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்த்து வருகிறோம். முன்னதாக காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய அறைக்கு சென்று முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்கள் ஒவ்வொருவராக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். பொன்னாடை போட்டியும் பூங்கொத்து அளிக்கும் தங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டார்கள். அதே போல அமைச்சர் பெருமக்களுக்கும் ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வு தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அவர்களுடைய அறைகளில் சென்று ஒவ்வொரு துறை வாரியாக அமைச்சர்கள் வந்து பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு வந்து நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் முறையாக தலைமைச் செயலகத்துக்கு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக தொண்டர்கள் ஏராளமான திமுக தொண்டர்கள் வழிநடுகளும் இருந்து மிக சிறப்பான ஒரு வரவேற்பை வந்து கொடுத்தார்கள். குறிப்பாக முதலமைச்சர் கார் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல வந்து திமுக தொண்டர்கள் 2 புறத்திலும் நின்று அவரை வந்து ஆரவாரத்தோடு வரவேற்ற அந்த காட்சியையும் வந்து நம்மால் பார்க்க முடிந்தது. அதன் தொடர்ச்சியாக காவல்துறை அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அறைக்கு சென்று முதலமைச்சராக பொறுப்பேற்று முக்கிய சோப்புகளில் கையெழுத்திட்டு இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அமைச்சர்களும் அவருடைய பொறுப்புகளை வந்து ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக தனது இல்லத்துக்கு புறப்பட இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாலை மீண்டும் தலைமைச் செயலகத்துக்கு வருகை தர இருக்கிறார். மாலை வந்து தலைமைச் செயலகத்துக்கு வந்து அனைத்து துறை செயலாளர்களோடு ஆலோசனை நடத்திருக்கிறார். அதே போல அமைச்சர் பெருமக்களோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அமைச்சரவை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனையானது நடத்தப்பட இருக்கிறது. முக்கியமான ஆலோசனை கூட்டமாக இன்று மாலை நடக்கக்கூடிய இந்த கூட்டமானது பார்க்கப்படுகிறது. கொரோனா 2ஆம் அலையானது வேகமாக பரவி வருகிறது. நாளொன்றுக்கு 20,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி வரக்கூடிய இந்த சூழலில் புதிதாக அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பொறுப்புக்கு வந்திருக்கக்கூடிய அரசு முதலமைச்சர் தலைமையில ஆலோசனை கூட்டம் நடத்த இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் தமிழக அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, மொத்தம் எத்தனை தமிழகத்துல அரசு மருத்துவமனைகள்ல எத்தனை படுக்கைகள் இருக்கின்றன, இன்னும் எத்தனை படுக்கைகள் தேவைப்பட இருக்கிறது, நாளொன்றுக்கு பாதிப்பு நிலவரங்கள் எவ்வாறு இருக்கிறது, தடுப்பு நடவடிக்கைகள் என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன, அதே போல என்னென்ன தடுப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது, அதே போல என்னென்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இன்றைய ஆலோசனை கூட்டத்துல விரிவாக ஆலோசனை நடத்தப்படும் என தெரிகிறது. அதே போல கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அடுத்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான முக்கியமான அறிவிப்பும் வெளியாகலாம் என தெரிகிறது.